அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான சயின்ஸ் அண்ட் டாபிக் தான் பார்த்துருக்கோம் இது வந்து தைமஸ் சுரப்பி பற்றி பார்க்க வரோம் நம்ம ஹார்மோன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து தைம சுரப்பி இன்னைக்கு பார்க்குறோம் தைமஸ் சுரப்பி அப்படின்னு பார்க்கும்பொழுது தைம சுரப்பியோட ஒரு பகுதி வந்து நாளமுள்ள சுரப்பியாக செயல்படுது சாரி நாளம் இல்லாத சுரப்பியா செயல்படுது இன்னொரு பகுதி வந்து நிணநீர் உறுப்பா செயல்படுது ஓகேவா தைமஸ் அப்படின்றது ரெண்டு பகுதிகளே உள்ளடக்கியது ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா நாளம் இல்லாத சுரப்பியா சிஸ்டமாக செயல்பட்டு ஹார்மோன சுரக்குது ரெண்டாவது பகுதி வந்து என்னவா இருக்குன்னா நிணநீர் உறுப்பா செயல்படுது ஓகேவா நம்ம உடம்புல வந்து நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் நோய் தடை காப்புக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா அதை வந்து செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அப்போது தைமஸ் சுரப்பில ரெண்டு பகுதி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இரட்டை கதுப்புகளை உடையது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது தைம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உறுப்பா இருக்காது இரண்டு கதுப்புகளே உடையது இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ரெண்டா இருக்கும் இரட்டை கதுப்புகளே உடையது அப்படின்னு சொல்றாங்க தைம சுரப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இதயம் மற்றும் பெருந்தமணி ஓகேவா நம்ம உடம்புல இருக்கிற இதயம் மற்றும் பெருந்தமணிக்கு மேலே மார்பெலும்புக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தைம வந்து ஒரு உரை இருக்கு அந்த உரைக்கு பேர் வந்து காப்சியூல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எதால் ஆனது அப்படின்னா நார்த்திசுவால் ஆனது அப்போ நார்த் இசுவான காப்சூல் எனும் உரையை வந்து இந்த சுரப்பி சூழ்ந்திருக்கு அப்படி இந்த சுரப்பியை சுத்தி சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தைம சுரப்பியோட அமைப்பை பற்றி பார்க்கும்பொழுது உள் அமைப்பியல் பார்த்தீங்கன்னா வெளிப்பகுதியை வந்து புரணி அப்படின்னு சொல்லிட்டும் அதோட உட்பகுதியை வந்து மெடுலா அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேவா தைமஸ் இப்படி வெட்டி பார்த்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கிறது வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா புறணி அப்படின்னும் உள்பகுதியில் இருக்கிறது வந்து மெடுலா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தைமஸ் சுரப்பி பார்த்தீங்கன்னா நாலு வகையான ஹார்மோன்களை சுரக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தைமுலின் அப்படின்றது ஒரு ஹார்மோன் ஓகேவா தைமுலின் அப்படின்றது ஒன்று தைமோசின் அப்படி அப்படின்றது ரெண்டு தைமோ பயாட்டின் அப்படின்றது ஒன்று மூணு அடுத்து தைமிக் திரவ காரணி அப்படின்றது நாலு ஓகேவா மொத்தமா நாலு ஹார்மோன்களை வந்து தைம சுரப்பி சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம செல்வழி தடை அளிக்கும் நோய் தடைகாப்பு திறன் கொண்ட டீ லிம்போசைட்டுகளை உற்பத்தி செய்வது தைமஸோட முக்கியமான பணி தைமஸோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா ல் உருவாக்கும் சரியா தைமசோட முக்கியமான பணி டீல் இம்போசைட் உருவாக்கும் டீலிம்போசைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வழி நோய் தடைகாப்பு கொடுக்குது ஓகேவா செல்வழி நோய் தடைகாப்பு நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான நோய் தடைகாப்புகள் இருக்கும் ஓகேவா ஒன்னு செல்வழி நோய் காப்பு இன்னொன்று திரவ வழி நோய் தடைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு செல்வழி நோய் தடைகாப்பு யார் கொடுப்பா அப்படின்னா லிம்போசைட்டுகள் கொடுக்கும் அந்த லிம்போசைட்டை உருவாக்குறது யார் அப்படின்னா தைமஸ் ஓகேவா அப்போ தைமஸ் வந்து நம்மளோட நோய் தடைகாப்பு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தைமஸ் சுரப்பியோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஒரு டைமண்ட் ஷேப் ஒரு மாதிரி அப்படி அப்படிதான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதில் உட்பகுதியை வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பகுதியை கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உள்பகுதியை வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்றோம் இங்கே குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வந்து தைமிக் துகள்கள் அப்படின்னு சொல்றோம் உரைக்கு வந்து கேப்சூல் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கதுப்பு இருக்குல்லையே அதை வந்து கதுப்பிடை தடுப்பு அப்படின்னு சொல்றோம் இவ்வளோதான் தைமஸ் பற்றி முக்கியமான விஷயங்கள் ஒரு சிக்ஸ் மார்க் அளவு கேட்டான் அப்படின்னா எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும்